हलो स्टूडेंट्स इन क्लास नाम डिस्कस पन्न पोरोम अप्पडिना कार्बोनिल कंपाउंड्स इंपॉर्टेंट क्वेश्चंस इदु वंदु यूनिट नंबर 12 इदुल इरुंदु एल्ला क्वेश्चंस ना कोडुत्तरेन वळक्कम पोल पेज नंबर्स नु सोल्लिडरेन सो कंटीन्यूअसा वाच पण्णुंग लेट्स स्टार्ट क्वेश्चन नंबर 1 डिस्कस द स्ट्रक्चर ऑफ अ कार्बोनिल ग्रुप इदु पाथीना पेज नंबर 150 ल इरुक्कु कार्बोनिल स्ट्रक्चर इरुक्कु सी डबल बॉन्ड ओ அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இது 150 ல இருக்கு அடுத்து ரைட் தி प्रिपरेशन ஆஃப் அசிட்டால்டிகைட் பை ஓசோனாலிசிஸ் அசிட்டால்டிகைட் प्रिपरेशन ஓசோனாலிசிஸ் அடிஷன் ஆஃப் O3 அண்ட் வாட்டர் இது பாத்தீங்கன்னா 151 ல இருக்கு फ्रॉम பியூட் 2 இன் அதை எடுத்து செய்யணும் பியூட் 2 இன் எடுத்து செய்யணும் क्वेश्चन நம்பர் 3 ரைட் ஸ்டீபன்ஸ் ரியாக்ஷன் எப்பலாம் சயின்டிஸ்ட் நேம் வரதோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது 153 ல இருக்கு ஸ்டீபன்ஸ் ரியாக்ஷன் அதே மாதிரி இன்னொரு சயின்டிஸ்ட் நேம் 154 ல கேட்டர்மன் கோச் ரியாக்ஷன் கேட்டர்மன் கோச் ரியாக்ஷன் எங்கெல்லாம் சயின்டிஸ்ட் நேம் வருதோ அது நீங்க கட்டாயம் படிச்சிடுங்க அதை நான் சொல்லணும் அவசியம் கிடையாது அடுத்து क्वेश्चन நம்பர் 5 प्रिपरेशन ஆஃப் ஃபினைல் கீட்டோன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிடல் கிராப்ஸ் அசைலேஷன் கூட சொல்லுவாங்க ஃபிரிடல் கிராப்ஸோட அசைலேஷன் இது 154 ல இருக்கு பேஜ் நம்பர் 154 ல இருக்கு சயின்டிஸ்ட் நேம் இம்பார்ட்டன்ட் அடுத்து क्वेश्चन நம்பர் 6 க்கு போய்டலாம் ரைட் தி प्रिपरेशन ஆஃப் ஈரோட்ரோபின் அண்ட் யூசஸ் ஈரோட்ரோபின் அண்ட் யூசஸ் ஈரோட்ரோபின் பாத்தீங்க அப்படினா இந்த சிறுநீரக புரை தடுப்பான் டிஸ்இன்ஃபெக்ட்னா யூஸ் ஆகுது அது 160 ல இருக்கு அடுத்து கிளமன்சன் ரிடக்ஷன் சயின்டிஸ்ட் நேம் வந்தாவே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது 162 ல இருக்கு அதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு அதுக்கு பேரு வுல்ஃப் கிருஷ்ணர் அப்படினு சொல்லணும் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா reactant product same reagent மட்டும் வேற வேற இருக்கும் அதனால நோட்டீஸ் பண்ணுங்க next question number 9 conversion of acetone to phenacol இது 163 ல இருக்கு conversion of acetone to phenacol இது ரொம்ப முக்கியமான ஒரு question scientist name வரது இந்த மாதிரி நேம் டிஃபரண்டா இருக்குது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து reaction mechanism of aldol condensation reaction aldol அப்படின்றது ஒரு அசிட்டால்டிகைடுக்கும் இன்னொரு அசிட்டால்டிகைடுக்கும் இடையில நடக்கிற ரியாக்ஷன் இல்ல அசிட்டால்டிகைடுக்கும் கீட்டோனுக்கும் இது 163 ல இருக்கு அடுத்து क्वेश्चन நம்பர் 11 போய்டலாம் ரைட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் இது 164 ல இருக்கு கிராஸ்டு ஆல்டால்னா என்ன அப்படினா ஒரு அசிட்டால்டிகைடு ஒரு அசிட்டோன் எடுத்துக்கணும் அசிட்டால்டிகைடு பிளஸ் அசிட்டால்டிகைடு எடுத்தீங்கன்னா ஆல்டால் நெக்ஸ்ட் क्वेश्चन கிளைசன்ஸ் கமிட் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் கண்டென்சேஷன் கண்டென்ஸ் அப்படினா ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கும் ரெண்டும் ஒண்ணா சேருது அப்படின அர்த்தம் கப்ளிங்கும் அதே மாதிரி தான் கண்டென்சேஷனும் அதே மாதிரி தான் கண்டென்சேஷன்ல ரெண்டு ஒண்ணா சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டா மாறும் அதுதான் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் ரெண்டு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்ட் இருந்தா கண்டென்சேஷன் ரியாக்ஷன் கேனிசர் ரியாக்ஷனும் அதே மாதிரி பென்சால்டிகைட் ஃபார்மால்டிகைடுக்கு நடக்கும் அடுத்ததான் கேனிசர் ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் அதுவும் அதே பக்கத்துல தான் இருக்கு கேனிசர் ரியாக்ஷனும் சரி மெக்கானிசமும் சரி 165 ல தான் இருக்கு இது பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆல் ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும் ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாம இருக்கிற இதில் மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கும் கேனிசரோ ரியாக்ஷன் ஆல்டிகைட்ல க்வெஸ்சன் நம்பர் 15 கிராஸ்டு கேனிசரோ ரியாக்ஷன் ஒரு ஃபார்மால்டிகைடு ஒரு பென்சால்டிகைடு எடுத்துக்கணும் 166 ல இருக்கு அடுத்ததா பென்சைன் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் கண்டென்சேஷன் முன்னே சொல்லிட்டேன் ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கும் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் இது 166 ல இருக்கு அதே பேஜ் தான் அடுத்த க்வெஸ்சன் க்வெஸ்சன் நம்பர் 17 ரைட் பெர்கின்ஸ் ரியாக்ஷன் பெர்கின்ஸ் ரியாக்ஷன்னா என்ன scientist name page number 167 la irukku question number 18 navanagal reaction idu 167 la da irukku idhu adhe page number la da irukku adutha write the preparation of skips base scientist oda name write the preparation of skips base romba mukkiyamaana oru question idu pathina 167 la da irukku idhu page number 167 adutha question number 20 poiralam Write the preparation of a malachite green dye. இது ஒரு dye. Preparation of malachite green. Green color dyeன்றதுனால தான் அது நேம் பாத்தீங்கன்னா malachite green அப்படினு வருது. இதுவும் அதே பேஜ் நம்பர்ல தான் இருக்கு 167 ல தான் இருக்கு. சோ இந்த 167 ல பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस இருக்கு. Next question. Question number 21. Test for aldehyde. Test for aldehyde 168 ல இருக்கு. இதல பாத்தீங்கன்னா fillings இருக்கும். அப்புறம் tolerance இருக்கும். Benedict's இருக்கும். அதே மாதிரி ஸ்கிப்ஸ் பேஸும் இருக்கும் ஸோ இந்த நாலில் எதை வேணாலும் நீங்கள் ஒன்றோ ரெண்டோ எழுதலாம் இது 168 இருக்கு நவு லெட்ஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 22 ரைட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அண்ட் பென்சோயிக் ஆசிட்
இது எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, பை யூசிங் கிரிக் நாட் ரியேஜன்ட். கிரிக் நாட்டை யூஸ் பண்ணி எப்படி அசிட்டிக் ஆசிட்டி பென்சாயிக் ஆசிட்டியும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது ஒன்று கூட வரலாம். இது பார்த்தீங்கன்னா 173 இருக்கு கிரிக் நாட் ரியேஜன்ட்டோ. அடுத்ததா 23, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஹாவ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் தென் ஆல்டிகைட்ஸ். அதே மாதிரி கீட்டோன்ஸ் அண்டு ஆல்கஹால்ஸ் கூட சொல்லலாம். ஒய் அப்படின்னு கேட்பாங்க. கார்பாக்சிலிக் ஆசிடோட பாய்லிங் பாயிண்ட் இது 174 இருக்கு. அடுத்ததா க்வெஸ்சன் நம்பர் 23 சொன்னோம் இல்லையா, ரொம்ப முக்கியம். அடுத்து 24 போயிடுவோம். ரைட் த டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடோட டெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க. க்வெஸ்சன் நம்பர் 25 போயிடலாம். ரியாக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் எப்படி எஸ்டர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனுடைய மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். இதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நிறையா க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்சியல் அண்டு கம்ப்ளீட் ரிடக்ஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடை பார்சியலாகவும் கம்ப்ளீட்டாகவும் ரிடக்ஷன் பண்ணால் என்ன வரும், அந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 177 இருக்குது. லெட் அஸ் மூவ் டு க்வெஸ்சன் நம்பர் 27. இங்கே பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. டீகார்பாக்சிலேஷன் பேஜ் நம்பர் 178 இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 28, வாட் இஸ் கோல்ஃப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன். முன்ன பார்த்தது நார்மல் டீகார்பாக்சிலேஷன், இப்போ வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணி செய்கிறோம். இது பேர் கோல்ஃப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 178 இருக்குது. இதை முடிச்சுட்டு க்வெஸ்சன் நம்பர் 29, வாட் ஆப்பன்ஸ் வென் 2 moles ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் ஹீட்டட். 2 moles ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் ஹீட்டட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் P2O5. P2O5 அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அதை யூஸ் பண்ணால் என்ன நடக்கும், இது 179 இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 30, இது ஒரு சயின்டிஸ்ட் நேம் ஹெல் வலாட் ஜலன்ஸ்கி. அதுதான் HVZ ரியாக்ஷன் சொல்லுவாங்க. 179 இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 31, ஃபார்மிக் ஆசிட் இஸ் ஏ குட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஒய். ஃபார்மிக் ஆசிட் இஸ் ஏ குட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஒய். ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். 180 இருக்கு. இந்த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க 12th ஸ்டாண்டர்ட்ல. க்வெஸ்சன் நம்பர் 32, ஹவ் வில் யூ டெஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஹவ் வில் யூ டெஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இது 180 இருக்கு. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 33, டிஸ்கஸ் த எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இன் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக் ஆசிட்ல ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் லைக் ஹாலஜன்ஸ் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அசிடிட்டி. இது 182 இருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 34, என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அல்ககாலிசேஷனா என்ன, அமோனலைசேஷனா என்ன. அல்ககாலிஸ் அல்ககால ஆட் பண்ணணும், அமோனலைசேஷன்ல அமோனியாவை ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே பேஜ் நம்பர் தான். ரெண்டுமே பேஜ் நம்பர் 186 தான் இருக்கு. க்வெஸ்சன் நம்பர் 35, ரைட் ரோசன்மன் ரிடக்ஷன். சயின்டிஸ்ட் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். இதில் கூட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க இந்த பப்ளிக் எக்ஸாமில் மார்ச் 2020 ரோசன்மன் ரிடக்ஷன். 186 36 க்வெஸ்சன் நம்பர் ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். எஸ்டரிஃபிகேஷன் வேறு, ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் வேறு. இது 188, அதாவது ஒரு எஸ்ட்ரா எடுத்துகிட்டு திரும்ப எஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கு பேர் ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். 37 பார்த்தீங்கன்னா ரைட் த ரியாக்ஷன் ஆஃப் கிளைசன் கான்டன்சேஷன் ரியாக்ஷன். கிளைசன் கான்டன்சேஷன் ரியாக்ஷன் கிளைசன் கான்டன்சேஷன் சிம்பிளாக கேட்பாங்க. 189 இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் 38, அசிட்டமைடு இஸ் ஆம்ஃபோட்டெரிக் இன் நேச்சர் ஒய். ஆம்ஃபோட்டெரிக் அப்படின்னா டியூவல் நேச்சர். அசிட்டமைட் அசிடிக்காகவும் பிஹேவ் பண்ணுது, பேசிக்காகவும் பிஹேவ் பண்ணுது, ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ரெண்டு எண்ட் இருக்கும். 190 இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் 39, கன்வெர்ட் த ஃபாலோயிங். அசிட்டமைடை எடுத்துகிட்டு வேற ஒரு ப்ராடக்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டமைட்லேருந்து மெத்தில் சைனைடு, அதே மாதிரி எத்தில் அமீன். மெத்தில் சைனைடு தென் எத்தில் அமீன் ரெண்டுமே பேஜ் நம்பர் 191 தான் இருக்குது. மெத்தில் சைனைடும் எத்தில் அமீனும் 191 தான் இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் 40, ரைட் ஹாப்மன்ஸ்
degradation reaction, Hofmann's degradation reaction. Scientist name வருது, very very important. ஏன்னா ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது யூசஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இது பேஜ் நம்பர் 191 இருக்குது, 192 இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக புக் பேக் க்வெஸ்சன்ஸும் படிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். பாய்.